அண்மை செய்தி, பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க ரஷ்யாவின் கசான் நகருக்கு சென்றடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இதை பற்றின மேலும் விவரங்களை நமது நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். 16வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாவின் கசான் நகருக்கு சென்றிருக்கிறார். அவரது விமானம் தற்பொழுது கசான் விமான நிலையத்தை சென்றடைந்திருக்கிறது. அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று இந்த பயணத்தின் மூலமாக இரண்டு முக்கிய தலைவர்களை பிரதமர் மோடி சந்தித்து பேசுகிறார் என்ற ஒரு தகவலும் வெளியாகிட்டு இருக்கிறது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பிரதமர் மோடி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அங்கு ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய சீன அதிபரை பிரதமர் மோடி சந்தித்து பேசுவார் என்றும், மற்ற பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் பிரதமர் ஈடுபடுவார் என்ற தகவலும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பயணம் மிக முக்கியமான பயணமாக பார்க்கப்படுகிறது. உலகளாவிய வளர்ச்சி நிரல் மற்றும் சீர்திருத்தப்பட்ட பன்முகத்தன்மை, பருவநிலை மாற்றம், பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் விநியோக சங்கிலிகளை புதிதாக உருவாக்குதல், ஊக்குவித்தல் போன்ற பிரச்சனைகள் குறித்து இந்த பிரிக்ஸ் மாநாட்டில் விவாதிக்கப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமல்லாது, பிரிக்ஸ் நாடுகளுடன் ஏற்கனவே நெருக்கமான உறவை பேணும் இந்தியா தொடர்ந்து பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதித்து முடிவுகளை எடுக்க வாய்ப்பிருப்பதாக பார்க்கப்படுகிறது. மிக குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் மத்திய கிழக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் பதட்டம் ஆகியவை குறித்து இந்த உச்சி மாநாட்டில் ஆலோசிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இதில் பல்வேறு தரப்பு பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர அடிப்படையில் அமைதி மற்றும் மோதல்களை தீர்ப்பதற்கான வலியுறுத்தல்களை இந்தியா முன்னெடுக்கும் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்தியா சைனா இடையே கல்வான் பள்ளத்தாக்கில் கடந்த 2022 நடந்த இரு இராணுவ தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. அதற்கு பிறகு அந்த பகுதியில் ரோந்து என்பது இதுவரை நடத்தாமல் இருந்தது. இந்த நிலையில் இரு நாட்டு அதிகாரிகள் மட்டத்தில் நடந்த தொடர் பேச்சுவார்த்தையில் கல்வான் பள்ளத்தாக்கில் ரோந்து மேற்கொள்ளலாம் என்ற ஒரு முடிவு எட்டப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பிரதமர் மற்றும் சீன பிரதமர் இடையிலான பேச்சுவார்த்தையின் போது இது குறித்து முக்கிய முடிவு எட்டப்பட்டு அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாக கூடும் என்ற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. எனவே பல்வேறு முக்கிய அம்சங்கள் இந்தியாவிற்கு இந்த பயணத்தின் மூலமாக கிட்டும் என்ற தகவலும் எதிர்பார்ப்பும் இருக்கிறது. மேலும் ரஷ்யாவிற்கு மிகுந்த உற்ற நண்பனாக ரஷ்யா இந்தியாவினுடைய மிகுந்த உற்ற நண்பன் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டிருந்தார். எனவே ரஷ்யாவோடும் பல்வேறு அம்சங்கள் குறித்து பேச்சுவார்த்தையை நடத்த வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக எரிபொருள் மற்றும் சக்தி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் ரஷ்யாவோடு நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்கள். அதை தாண்டி உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் குறித்தும் நேரடியாக பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே சர்வதேச நிபுணர்கள் கருதுகிறார்கள். எனவே இந்த பயணத்தின் மூலமாக பல்வேறு முக்கிய அம்சங்களை பிரதமர் மோடி பிற நாட்டு பிரிக்ஸ் நாட்டினுடைய சக உறுப்பினர்களோடு கலந்து ஆலோசிக்க வாய்ப்பிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது பிரதமர் ரஷ்யா மேற்கொள்ளும் இந்த ஆண்டில் பிரதமர் மோடி மேற்கொள்ளும் இரண்டாவது ரஷ்ய பயணம் இதுவாகும். கடந்த மாதம் மாஸ்கோவில் நடந்த இந்திய ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். அப்போது புதினுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் அவர் ஈடுபட்டார். அதற்கு பிறகு தற்பொழுது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க தற்பொழுது காசன் நகருக்கு சென்றடைந்திருக்கிறார்.